முக்கிய செய்திகள். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூட்டுறவுத்துறை வளர்ச்சி திட்டத்தை குறித்து கூட்டுறவு துறை அதிகாரிகளோடு கூட்டுறவு துறை அமைச்சர் ஐ பெரியசாமி ஆய்வு மேற்கொண்டு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஐ பெரியசாமி, கிராம மக்கள் அனைவரும் அந்தந்த பகுதிகளில் கூட்டுறவு சங்கங்கள் புதிய உறுப்பினராக்கி கடன்களை வழங்கி வருவதாகவும், கிராமப்புற மாணவர்களுக்கு கூட்டுறவு சங்கத்தின் கல்வி கடன் வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் பயிர் கடந்த காலத்தில் 9,500 கோடி ரூபாய் வழங்கியதை இந்த ஆண்டு 11,500 கோடி ரூபாய் வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தார். அமைச்சர் கடந்த ஆட்சியின் போது அவசரமாய் பயிர்கடன் 12,100 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டதை முறையாக பயிர்கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் என்பது குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும், சில இடங்களில் பயிர் செய்யாத இடங்களில் பயிர்கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் புகார் வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். பயிர்கடன் ஒருவருக்கு 3 லட்சம் தான் தள்ளுபடி செய்யப்படும் என்று கூட்டுறவு மக்கள் இயக்கமாக மாறினால் அனைத்து மக்களும் பயன்பெறுவார்கள் என்றார். தொடர்ந்து பேசிய ஐ பெரியசாமி, காலி பணியிடங்களை கிராமப்புற இளைஞர்கள் எவ்வித முறைகேடுமின்றி வெளிப்படைத்தன்மையாக வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்றார். அந்த கரண்ட் வட்டி மேல வட்டி போட்டு அந்த பொண்ணு வந்து அவங்க அவசரப்படுறாங்க. கோஆபரேட்டிவ் சொசைட்டியில பாத்தீங்கன்னா நம்ம விவசாயிகளுக்கு எப்படி நம்ம வட்டி இல்லாத பாத்தீங்கன்னா அவங்களுடைய கடன் வந்து நேஷனலிஸ்ட் பேங்க் தான் ரெஃபர் பண்றாங்க. அவங்க கொடுக்க முடியாத பட்சத்தில் பாத்தீங்கன்னா அவங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் விவசாய கூட்டுறவு கடன் சங்கங்களிலும் அந்த கிராமத்தில் வசிக்கின்ற அந்த பகுதியில் வசிக்கின்ற அத்துணை மக்களையும் அந்த சங்கங்களில் உறுப்பினராக புதிய உறுப்பினர் சேர்க்கப்பட வேண்டும். அவர்களுக்கு எந்த தடங்களும் இல்லாமல் கடன் வழங்கப்பட வேண்டும் என்பதை எங்களுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவுரை வழங்கி இந்த அரசு பொறுப்பேற்ற நாளிலிருந்து தமிழகம் முழுக்க அனைத்து மாவட்டங்களிலும் புதிய உறுப்பினர் சேர்ப்பதும் புதிய உறுப்பினர்களுக்கு கடன் வழங்குவதும் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. காரணம், மக்களிடத்தில் ஏற்கனவே கடன் பெற்றவர்களே கடன் பெறுகிறார்கள் என்ற ஒரு தோற்றம் தொடர்ச்சியாக கிராம விவசாய கூட்டுறவு கடன் சங்கங்களில் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. அது மாற்றப்பட வேண்டும். அது அனைவருக்கும் சொந்தமானது. அனைத்து மக்களும் அதில் பயன்பட வேண்டும். அதில் பெண்களாக இருந்தாலும் அல்லது சிறு குறு விவசாயியாக இருந்தாலும் 40 சென்ட் 50 சென்ட் வச்சுருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த பகுதிக்கு உட்பட்ட ஒரு சங்கத்துக்கு உட்பட்ட 10 கிராமம் இருக்கும். அந்த 10 கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் அவர்களை உறுப்பினராக கட்டாயம் சேர்க்க வேண்டும், அவர்களுக்கு கடனும் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய பயிர்க்கடனை கடந்த ஆண்டு 9,500 கோடி வழங்கப்பட்டதை இந்த ஆண்டு 2,000 கோடி சேர்த்து கூடுதலாக வழங்க வேண்டும் என்றும், அது மட்டுமல்லாமல் சுய உதவி குழுக்களுக்கு கடன் தாராளமாக வழங்க வேண்டும் என்றும், இதுபோக கல்விக்கடன் நம்முடைய கிராமத்தில் இருக்கின்ற ஏழை எளிய வீட்டு பிள்ளைகளுக்கு கல்வி கடன் வழங்க வேண்டும், மாற்றுத்திறனாளிகளுக்கு வட்டியில்லா கடன் கட்டாயமாக வழங்கிட வேண்டும், யார் கடன் கேட்டு சங்கத்திற்கு வந்தாலும் உறுப்பினராக வேண்டுமென்றாலும் அவர்களை உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்று எங்களுக்கு வழங்கிய அறிவுரையின் அடிப்படையில் இன்றைக்கு மாநிலம் முழுக்க அந்த பணிகள்
துவக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் இந்த ஆய்வுக் கூட்டத்தை இன்றைக்கு விரைவுபடுத்தியிருக்கிறோம். தொடர்ச்சியாக ஈரோடு மாவட்டத்திலும் இந்த பணிகள் விரைந்து புதிய உறுப்பினர் சேர்ப்பதிலிருந்து கடன் வழங்குவதிலிருந்து அனைத்து மக்களுக்கும் அந்த பணி போய் சேர வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கு லட்சியம் நிறைவேற வேண்டும். அதுதான் மக்களாட்சியினுடைய தத்துவம் என்பதை மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்கள் எங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். எனவே உறுப்பினர் சேர்வதற்கு 18 வயது நிரம்பியிருந்தால் போதும், கட்டாயம் அவர்களை உறுப்பினராக சேர்க்கலாம். யாருடைய சுவாரசும் தேவையில்லை, நீங்கள் உறுப்பினராக சேர்ந்து கொள்ளலாம். அதற்குரிய அறிவுரைகள்லாம் அரசு துறை அலுவலர்களுக்கும் அந்த கூட்டுறவு சங்கங்களில் இருக்கக்கூடிய செயலாளர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி அவர்கள் சேர்க்கவில்லை என்றால் நிச்சயமாக துறையினுடைய அலுவலகத்தில் நீங்கள் நேரடியாக புகார் செய்யலாம். அந்த புகாரின் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கையை அரசு மேற்கொள்ளும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ளும்.